இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வெல் டாப் 10 வரங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க வெயிட் லாஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. வீட்லயே ஈஸியா நம்ம பண்ண போறோம், பெஸ்ட் 7 கிளாஸ் அதான் பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு. வந்து என்ன வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ரொம்ப பிடிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங் இப்படியே நல்லா குச்சிக்கிட்டே இருங்க. 40 40 40 40 மூணு செட்டு நல்லா நல்லா போடுங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருங்க வீட்டிலேயே. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ரிசல்ட் கிடைக்கி. கரெக்டாக ஒரு நாளைக்கு நம்ம எப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம காலும் கரெக்டாக உடம்பு அனுசரி இருக்குன்னு காலை தூக்குற மாதிரியே பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது செட்டு. ரெண்டாவது செட்டு அப்படின்னா வந்து காலெல்லாம் அவட்டி வச்சுக்கிறேங்க. அவட்டி வச்சுட்டு இந்த கை இப்படி, இந்த கை இப்படி, இந்த கை இப்படி, இந்த கை இப்படி, இப்படியே வந்து கரெக்டாக காலெல்லாம் எவ்வளோ அவுட் வைக்கிறீங்களோ அவளுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியே பண்ணுங்க, கையை இந்த கை இங்கே வரணும், இந்த கை இப்படி வரணும். அதிக கவுண்டிங் 40 40 போடுங்க. உங்களால் முடிஞ்சால் கூட 50 கூட போடலாம். இந்த மாதிரியே போடுங்க கரெக்டாக, ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீட்டில் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு குட்டு நான் வந்து ஒரு குட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறா வந்து காலையில் பண்ணுங்க. அப்போ ஈஸியாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரியே ஈஸியாக பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூணாவது செட்டு. மூணாவது செட்டு அப்படின்னா காலை இங்கே ஸ்டெடியாக ஒரே கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இந்த கை இருக்குல்ல, இந்த கை இந்த முனை மட்டும் இதில் நம்ம இதில் போயிட்டு எப்படியும் ஓப்பன் ஆகும். இப்படி நீங்கள் ஓப்பனாக கரெக்டாக அந்த ரிசல்ட் நம்ம கிடைக்கி. கரெக்டாக 40 40 மூணு செட்டு ஈஸியாக பண்ணலாம். நல்லா புனிங்க, நல்லா புனிஞ்சு போடுதான் இந்த இடம் லாஸ் ஆகும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஓப்பன் ஆகும். நல்லா நம்மளுக்கு வந்து மசில்ஸ் நல்லா அடிக்கா. இந்த மாதிரியே பண்ணுங்க. இந்த மாதிரியே பண்ணலாக்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் வேகமாக கிடைக்கும். ஆனால் காலையில் பண்ண ஒரு கூட்டு அதான் நான் சொல்லுவேன். காலையில் பண்ணால் நம்ம உடம்பு நல்லா கரையும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு வழியும் இருக்காது. அப்போ நம்ம ஈஸியாக இப்போ நம்ம போகிறது வந்து நாலாவது செட்டு. நாலாவது செட்டு எப்படி போனால் வந்து காலை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக கையை விரிச்சுக்கிடுங்க. விரிச்சுட்டு இப்படியே போடுங்க, இப்படியே போடுங்க, இப்படியே போடுங்க, இப்படியே போட்டலாக வந்து உங்களுக்கு சைடு நல்லா காலியாகும். இந்த மாதிரி போடுங்க, கையை நல்லா பிரிச்சுக்கிட்டு இப்படி போடுங்க. கை வந்து 40 40 செட்டு இந்த மாதிரி போட்டு வந்தாங்க. கால் நல்லா பேசி நம்ம உடம்பு நல்லா கரையும். இந்த மாதிரி தொய்ந்து போடுங்க, உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அஞ்சாவது செட்டு. அஞ்சாவது செட்டு வந்து கம்பு இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு நம்ம ஷோல்டர் நேரம் ஒரே சேப்பா கரெக்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறங்க. காலை இப்படி அவட்டி வச்சுக்கிறங்க. ஒரு சாட்சி மாதிரி காலை அவட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி திரும்பிங்க, இப்படி திரும்பிட்டு இந்த சைடு இப்படி இப்படி போடுங்களேன். ஈஸியாக உங்கள் வெயிட் லாஸ் ஆகுங்க. இந்த மாதிரியே இந்த துணை வந்து இந்த இந்த கம்மை வந்து இப்படி போடும். வளைய கூட ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இந்த மாதிரியே நீங்கள் போடுங்க. 40 40 3 செட்டு ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இது நம்ம முக்கியமான செட்டு. நம்ம சைடு உள்ள பேட்டுலாம் காலி ஆயிரும், உடம்பு நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். கரெக்டாக நம்ம மசில்ஸ் வந்து 4 நாள் அடி ஆகிட்டே இருக்குது. நிறுத்தினி தான் நம்ம பொறுமையாக போடுங்க. இந்த செட்டு பொறுமையாக போடுங்க. சிலவர் இப்படி இருந்தால் அப்படி ஆடுவாங்க, ஆடலக்கூடாது. நேரம் இப்படி நேரம் நின்று இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது செட்டு எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆறாவது செட்டு நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த பாருங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக. நம்ம தொடக்க நேரம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த இருக்கிற ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக அப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு காலை பெண்ட் பண்ணி பின்னாடி போய் பெண்ட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரியே இந்த இந்த கால் இப்படி, இந்த கை இந்த கால் இப்படி, இந்த மாதிரியே நல்லா ஸ்பீடாக அப்படி நம்ம மூஞ்சி நேரம் பார்க்கணும். இப்படி ஸ்பீடாக போட்டாருங்க, ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கி. நல்லா ஸ்பீடாக பண்ணுங்கள். நல்லா இது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கு உங்களுக்கு வந்து பிளேட் ஈஸியாக காலி ஆகிட்டே வரும். நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்பீடாக நல்லா ஸ்பீடாக பண்ணுங்கள். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும், மூஞ்சி நம்ம நேரம் வச்சுக்கணும். அவங்க கரெக்டாக அடியாகு. இந்த மாதிரி பண்ணிடலாம் கண்டிப்பாக 40 நாள் ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏழாவது செட்டு. ஏழாவது செட்டு அப்படின்னா வந்து கம்பு இந்த மாதிரி எடுத்து சென்டரில் வச்சுக்கிறங்க. சென்டரில் வச்சுட்டு கையை நல்லா கம்புக்கு நேரம் கரெக்டாக வச்சு கையை நல்லா நீட்டிடுங்க. நீட்டிட்டு காலை ஒரே சேஃபாக வச்சு இப்படியே திரும்புங்க. நல்லா திரும்பலாங்க. உங்கள் சைடில் உள்ளதெல்லாம் காலி ஆகிட்டே வரும். இந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இப்படி நல்லா நல்லா திரும்பும் உடம்ப. இப்படியாச்சும் 30 30 நல்லா 40 40 இப்படி நல்லா ஒரே செட்டாக நீங்கள் போடுங்க. கவுண்டிங்கை மட்டும் குறைச்சிடாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து கவுண்டிங் மட்டும் குறைச்சிடாதீங்க. அப்போ தான் வந்து நம்ம காலை பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைடு நம்ம சைடு வந்து லாட்டாக கரைஞ்சிடும். ஈஸியாக அந்த சைடு வந்து ஈஸியாக கரைஞ்சிரு. நம்மளுக்கு வந்து திருப்ப தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இப்படியே பண்ணிகிட்டே இருந்தமாக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும்.
கெஸ்ட் ஹவுஸ் செட் எட்டாவது செட் சொல்றதா எப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு செட்டை பாத்துக்கிறீங்க. காலுக்கு நேரம் கரெக்டா காலை நல்லா பிடிச்சிக்கிறீங்க, காலை தண்ணி எப்படி பெண்ட் பண்ணிக்கிறீங்க, காலை பாத்துக்கிறங்க எப்படின்னு சொல்லிட்டு ஷேப்ல காலை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்துட்டு இப்படி இப்படி ஒரு 50 உக்கி ஒரு ஒரு நாளைக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ரிசல்ட் கிடைக்கும். உட்காந்துங்க கீழே இந்த மாதிரி டவுன் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நல்லா உட்காந்துடாக்கு உங்களுக்கு வந்து அதுக்குள்ள ரிசல்ட் நல்லா கிடைக்கும். காலை பண்ணுங்க, காலை இப்படி நீ உக்கி 50-53 செட்டு போடுங்க, உங்களுக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகுது, நம்ம தோட நல்லா வலிக்கும். வலிக்க வலிக்க தான் எல்லா செட்டும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கு, நம்மளுக்கு எல்லா செட்டும் ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி போட்டுருவாங்க சரியா, எஸ்ட் ஹவுஸ் செட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம்னா வெயிட் லாஸ் ஒரு கூட பற்றி பார்த்துருக்கோம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்களாக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அதே பண்ணுங்கள் வீட்லேயே, உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. கொஞ்ச நாளைக்கு வலிக்கு அப்புறம் போகமாக மாறிடும், உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு எந்த இதில் வலி இருக்குன்னா இதை பாருங்க, நான் போட்ட ஒரு கூட வந்து இந்த இடத்துல எனக்கு வலிக்கும், இந்த இடத்துல காலில் பேக் முதுகில் இந்த சைடு எனக்கு வலிக்குது. இந்த மாதிரியே நீங்கள் போட்டிடலாங்க, உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணுறது வந்து காலையில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி ஒவ்வொரு கிளாஸ் போட்டு முடிச்சுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிறங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு செட் ஆகும், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சுடுதண்ணி எப்படி நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து காலையில் நல்லா சுட வச்சுட்டு 3 செட்டு போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து நிறுத்தி கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நான் வீட்டில் ஒர்க் அவுட் போடுவேன், நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுனா இதை தான் போடுவேன். நிறைய கிளாஸ் இருக்குது, தொடர்ந்து என்ன யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் கீழே என்ன வீடியோ போடணும் அதே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடலாங்க, நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுவேன். ஓகே, இதில் உங்களுக்கு விடப்போது உங்கள் அழிவுங்க வேறு டாப்டர் வரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு பார்க்குறேன். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறேங்க.